ஆசன வாயுவில் தோன்றும் பல்வேறு பிரச்சனைகளான மூலம், பௌத்திரம் மற்றும் ஆசனவாயு பிளவு ஆகிய நிலைகளுக்கு ஆயுர்வேதத்தில் பயனுள்ள சிகிச்சை முறைகள் உள்ளன. ஃபிஸ்டுலா என்று சொல்லப்படக்கூடிய பௌத்தரத்தால் கண்டறியப்பட்ட நோயாளிகளுக்கு வெற்றிகரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மருந்து மாத்திரைகள் மூலமும் ஷாரசூத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய அறுவை சிகிச்சை மூலமும் நோயாளிகள் விரைவில் நிவாரணம் பெறுகின்றன. உடனடி நிவாரணம் பெறவும் நிலை மீண்டும் வராமல் இருப்பதற்கான தகுந்த ஆகார விகாரங்களும் மருந்துகளும் கொடுக்கப்பட்டு வருகின்றன. நம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நோயாளிகளின் கருத்து இதோ. சீராலட்சுமி, எனக்கு வயசு 56. நாங்கள் கோயம்புத்தூர் பக்கம் நந்திக்கு மரம் வந்தா எனக்கு. நான் வந்து அங்கங்கே 4 வருஷமாகவும் வலியோட அங்கங்கே டாக்டர்கிட்ட பார்த்தேன். எனக்கு ஒன்றும் வலி கேட்கலை. நான் அது மூலமே நினச்சிட்டு நான் நாட்டு பக்கம் மருந்துலாம் சாப்பிட்டு ஒன்றும் எனக்கு கேட்க மாட்டேன்ச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க மாத்திரை மருந்து எழுதி கொடுத்தாங்க, அதே சாப்பிட்டேன், ஒன்றும் கேட்கலை. அப்பப்போ கேட்டு பிறகு திரும்பி வழி வந்துடுது. அது 4 வருஷமாக நான் கடத்திட்டேன். அது பிறகு எங்கள் தெரிஞ்ச சாரி இங்கே டாக்டருக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இங்கே வந்து பார்த்ததில் 6 மாதமாக இந்த மருந்து மாத்திரை எடுத்ததில் எனக்கு குணமாயிடுச்சு, காவலாயிடுச்சு. இங்கே வந்து டாக்டர் கேட்டது உங்களுக்கு இல்லை, இது பௌத்திரம், இது 4 ஆண்டு உடனே சரியாகாது, நீங்கள் மாத்திரை பொருள் எடுத்துகிட்டே வாங்க, 6 மாதம் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 6 மாதம் நான் மருந்து எடுத்துக்கலாம் வந்திருக்கேன். 6 மாதம் எனக்கு சரியாயிடுச்சு, இப்போ வலி இல்லை. 2 மாதமாக இப்போ வலியே இல்லை. எனக்கு தாழ்வாயிடுச்சுன்னு நான் உங்களை நன்றி சொல்கிறேன். ஆயுர்வேதாவை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள அல்ஷிஃபா ஆயுஷுடன் இணைந்திருங்கள். உங்கள் கேள்விகளுக்கு ஆசன வாயுவில் தோன்றும் பல்வேறு பிரச்சனைகளான மூலம், பௌத்திரம் மற்றும்